ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்போதைக்கு ரீசண்டாக நடந்திருக்க பிரேக்கிங் நியூஸ்னு சொல்லலாம், இல்லாட்டி இதை அண்ணா யூனிவர்சிட்டி பண்ணின சீட்டிங் நியூஸ்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இப்போ என்ன மேட்ருனா, 3 கோடி ஃபினான்சியல் ஃப்ராடை அண்ணா யூனிவர்சிட்டி செஞ்சுருக்கதாகவும், 3 கோடியை எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி அப்டக்ஷன் பண்ண பார்த்தாங்க, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உடனே எங்களுக்கு வேணும்னு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கவர்மெண்ட்டு ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலாக ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள சீஃப் அக்கௌண்டன்ட் ஜென்ரல் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டெபியூட்டி அக்கௌண்டன்ட் ஜென்ரல் தான் பார்த்திங்கன்னா இந்த நோட்டீஸை வந்து அனுப்பியிருக்கிறாரு. யாருக்கு அனுப்பியிருக்காருன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி தற்போதைய அந்த ரெஜிஸ்டருக்கு தான் பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த நோட்டீஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கீழே ரன் ஆகிட்டு இருக்கிற எஜுகேஷன் மல்டிமீடியா ரிசர்ச் சென்டரோட டைரக்டர் ஆஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைரக்டர் ஆஃபீஸ் ரிலேட்டடாக அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது செக் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போதைக்கு அந்த டைரக்டர் யார் இருந்திருக்காங்கன்னா, எஸ் கௌரி அப்படின்றவங்க தான் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ இருந்த அந்த டைரக்டர் ப்ரொவைட் பண்ணின அந்த சர்வீஸ் டியூரிங் பீரியடில் என்னென்ன நடந்திருக்குன்னா, இம்ப்ராப்பர் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ், ஃபினான்சியல் மால் ப்ராக்டிஸ் அண்டு ரூல்ஸை வயலேஷன் பண்ணுற விதமாக வயலேஷன் பண்ணுற விதமாக ஃபண்டை யூஸ் பண்ணினது அண்டு இம்ப்ராப்பர் ஃபினான்சியல் டிரான்ஸ்ஃபர், தென் 1 crore and 31 lakhs செல்ஃப் செக்கு அவங்களுக்கு அவங்களாவே பண்ணிக்கிட்டது. ஸோ இவ்வளோ விஷயத்தை நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இது போக ஸ்டூடெண்ட்ஸ் விஷயத்துலேயும் சரி, 1 crore and 61 lakhs ஒர்த்தான லேபரட்டரி எக்யூப்மெண்ட்ஸை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி விசியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்டு ஃபினான்சியல் அப்ரூவலே இல்லாமல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இது தவிர இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வேறு நடந்திருக்கு. இது எல்லாமே அப்போதைக்கு குவாலிஃபை ஆஃபீஸராக இருந்த அப்போதைய ரெஜிஸ்டரோட பெர்மிஷன் இல்லாட்டி ஆர்டர் இப்படி எதுவுமே இல்லாமலே பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இந்த எல்லா கணக்கையுமே இப்போ கவர்மெண்ட் சீஃப் அக்கௌண்டன்ட் ஆடிட் ரிப்போர்ட்டில் ஆட் பண்ணுறதுக்காக நாங்கள் கன்சிடர் பண்ணிட்டு வரோம். ஸோ இதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனை ஆன்சராக ஃபாஸ்ட்டாக சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இப்போ வந்த நோட்டீஸில் மென்ஷன் பண்ணின வார்னிங் வேர்ட்ஸ்.